பொள்ளாச்சி பக்கத்தின் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஜூஸ் ஒன்று பார்க்க போகிறோங்க. வெள்ளரிப்பழ ஜூஸுங்க. வெள்ளரிப்பழத்தோட வாசனையே அதை சாப்பிட தூண்டுங்க. வெள்ளரி பழத்தில் நிறையா நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குதுங்க. மெயினாக இந்த அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்க வெள்ளரிப்பழம் நிறையா சேர்த்திக்கலாங்க. வெள்ளரிப்பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனாலங்க ஜீரண உறுப்புகளை நல்லா செயல்பட வைக்குதுங்க. அதனால இந்த அஜீர்ண கோளாறு பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக சரியாயிருங்க. இந்த பழம் சாப்பிட்டோன்னா இதில் இரும்பு சத்தும் நிறையா இருக்குதுங்க. பாருங்கள், இது பழத்தை வெட்டி எடுத்துட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த விதையை எடுத்து நம்ம முளைக்கி போட்டோன்னா அது முளைச்சி வருங்க. இந்த பழம் சாப்பிட்டோன்னா ஹீமோக்ளோபின் அதிகமாகுங்க. ஆக்சிஜனை வந்து நம்ம ரத்தத்தில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு காரணியாக இருக்குதுங்க. இந்த பழத்தில் கால்சியம் இருக்குதுங்க. அதனால் எலும்புக்கு பல்லுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. விட்டமின் ஏ சத்து இருக்குதுங்க. விட்டமின் சி சத்து இருக்குதுங்க. விட்டமின் B6 இருக்குதுங்க. வெள்ளரிப்பழம் அடிக்கடி சேர்த்திட்டு வந்தோன்னா நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யுங்க. அதே மாதிரி இந்த பழத்தில் நிறையா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால இதை சாப்பிட்டா நம்ம ஸ்கின் வந்து நல்லா கலர் கொடுக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக சைனாவில் வந்து இந்த பழத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக ஸ்கின்னோட கலர் காம்ப்ளெக்ஷன் அதிகம் பண்ணுறதுக்காக இந்த பழத்தை நிறையா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பழத்தை அப்படி பிச்சம்னாலே அந்த தோல் தன்னை போல் உறிஞ்சி வருங்க. நல்ல பழுத்த பழமாக இருந்ததுன்னா அப்படியே ஃபுல்லாக பீலாகி வந்துடுங்க. ஒரு சில இடத்துக்கு மட்டும் அது உறிஞ்சி வராது. அந்த இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா அந்த பீலர் வச்சு கூட நம்ம அந்த தோலை உரிச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டுங்க சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இந்த பழத்தோட விதையிலையும் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குதுங்க. ரொம்ப சத்தானதும் கூடுங்க இந்த பழத்தோட விதை. அதனால் நம்ம அப்படியே விதையோட கூட வேணாலும் போட்டு அரைச்சி நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அப்படியே போட்டோம்னா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், வடிகட்டி எடுத்துக்கணும். நான் இப்போ விதையெல்லாம் முளைக்கு போடுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுட்டு பழத்தை மட்டும் போட்டு தான் அடிக்க போகிறேங்க. அந்த பழத்துலேயே இனிப்பு இருக்குங்க. அதனால் இனிப்பு சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்த போகிறதுனால நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேனுங்க. சர்க்கரை இல்லாமல் அடித்து குடித்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றி டம்ளரில் ஊற்றிருக்கிற சூப்பரான வெள்ளரிப்பழ ஜூஸ் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த சீசனுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இது சீசனல் ஃப்ரூட்டுங்கிறனால இந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் விதை தோலெல்லாம் நீக்கிட்டதுனால நான் வடிகட்டாமல் அப்படியே குடிக்க போகிறேங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.